நாமக்கல்லில் நடைபெற்ற ஐந்து வகையான சாதனைகளை நிகழ்த்தும் சிலம்ப போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிலம்பங்களை சுழற்றி அசத்தினர். தமிழ்நாடு ஏகலைவா கலைக்கூடம் மற்றும் கலாம்ஸ் உலக சாதனை நிறுவனத்துக்காக ஐந்து உலக சாதனைகளை நிகழ்த்தும் போட்டிகள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. இதில் சஞ்சனா என்ற 8 வயது சிறுமி 7 அடி உயரத்தில் கம்பின் மேல் 1 மணி நேரம் நடை சிலம்பம் செய்து சாதனை செய்தார். சித்திஸ் அஸ்வந்த் என்ற சிறுவன் கண்களை கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் கம்பின் மீது நடந்து கொண்டே சிலம்பம் சுழற்றினார். பிறகு 7 மாத கர்ப்பிணியான ஸ்னேகா என்ற பெண் சுமார் 1 மணி நேரம் இரட்டை சிலம்பம் சுழற்றி அசத்தினார். அதனைத் தொடர்ந்து மோகன்ராஜ் என்ற இளைஞர் 1 கிலோமீட்டர் தூரம் ஆணிக்காலணி அணிந்து நடந்து கொண்டே சிலம்பம் சுழற்றும் சாதனையை நிகழ்த்தினார். இறுதியாக நெருப்பு வளையத்துக்குள் கண்களை கட்டிக்கொண்டு இரட்டை சிலம்பம் சுழற்றி மோகனா என்ற பெண் சாதனை நிகழ்த்தினார். சிலம்பம் சுழற்றும் பல்வேறு பிரிவு போட்டிகளும் நடத்தப்பட்டு அதில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது.